3 cups கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத் வச்சு மூடிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஊறட்டும் இந்த மாவு. இப்போ நம்மளோட லசானியா ஷீட்ஸுக்கு வரலாம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல மைதா, ஆமாம் அது இப்படி ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். அதை ஒரு பால் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா நல்லா தின்னாக ரோல் பண்ண, நல்லா ஷீட் மாதிரி நல்லா கொஞ்சம் மாவில் இப்படி வச்சு நல்லா தின்னாக நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா பெருசாகவே ரோல் பண்ணிக்கலாம், ஏன்னா இது நம்மளோட வெசல் ஃபுல்லாக பேஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாவு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்க நல்லா பெருசாக நல்லா ரோல் பண்ண முடியும். ஸோ நல்லா இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணி நல்லாவே தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3-4 ஷீட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரேனா, சும்மா நிறைய ஹோல்ஸ் இல்லை, சும்மா கிரில் கிரில்லாம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதனால டக்குன்னு ட்ரை ஆயிரும். ஏர் சர்க்குலேஷன் நிறையா இருக்கணும் இதுக்கு. இந்த மாதிரி இதை வந்து ஒரு 20 minutes வச்சுருங்க, இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லசானியாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணிடலாம். என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னா கேரட்ஸ், பொட்டேட்டோஸ், பீன்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க வந்து நாங்க ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, கார்ன், கார்லிக் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயில் ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணிக்கோங்க உங்க பேனை. நீங்க ஆலிவ் ஆயிலாம் போட்டால் இன்னும் டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணிடலாம், இது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கார்லிக் போடுறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 spoon ஒரு 1 teaspoon கார்லிக். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன். நீங்கள் வீட்லேயே பண்ணலாம், வெறும் ட்ரை சில்லியை வந்து நீங்கள் மிக்சரில் போட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சிங்கன்னா இப்படி நல்லா ஃப்ளேக்ஸ் ஆகும். ஓகே, சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே கொஞ்சம் ஆரிகானோ. ஆரிகானோ உங்கள் கடையில் யூஸ் பண்ணிக்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகி அதோட ஸ்மெல் வரட்டும். ஓகேவா, அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துல நல்ல ஸ்மெல் வந்துச்சுல, கார்லிக் ஆரிகானோ அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. கிரேட், வாவ். சோ நெக்ஸ்ட் நம்ம ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். போடு ஆனியன்ஸ், நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் பிரவுன்லாம் வேணாம், நீங்க சும்மா நார்மலா சாட்டே மட்டும் பண்ணா போதும். ஓகே, இப்போது இதுக்கு மேலே
நம்மளோட எல்லா வெஜிஸ் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல பொட்டேட்டோஸ் கேரட்ஸ் பீன்ஸ் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கேபேஜ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் நல்லா குக் ஆகணும் இது அப்புறமா கொஞ்சம் கார்ன் போட்டுக்கலாம் நாங்கள் ஃப்ரோசன் கார்ன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள் ஆனாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா குக் ஆகட்டும் ஓகே குக் ஆகட்டும் அதுக்கு மேலே தேவையான அளவு சால்ட் சால்ட் போட்டுக்கோங்க சால்ட் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் டேஸ்ட் காரத்துக்கு இதுவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போடுறோம் மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதை 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிவிட்டு எடுத்து கீழே வச்சிடலாம் நம்ம இந்த லசானியாவுக்கு 2 சாஸ் யூஸ் பண்ணுவோம் மேரினாரா சாஸ் அண்ட் ஒயிட் சாஸ் இப்போ இந்த 2 சாஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இது நான் தனியாக ரெண்டுமே எப்படி பண்ணணும் இது இன்ஸ்டன்ட் மேரினாரா சாஸ் பீசா சாஸ் அண்ட் ஒயிட் சாஸ்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதுக்கு மறக்காமல் பாருங்கள் ஓகே நம்மளோட சாஸ் இஸ் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம லசானியாவை அரேஞ்ச் பண்ணிடலாம் அசம்பிள் பண்ண போகிறோம் நம்ம லசானியாவை ஓகே அதுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி பேன் ஓகே நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஷீட்ஸ் வைக்கிற மாதிரி ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க சரி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அசம்பிள் அரேஞ்ச் பண்ணிடலாமா ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன் இந்த மேரினாரா சாஸ் இல்லை பீஸா சாஸ் இதுக்கு நாங்கள் இன்னொரு மெத்தடும் இருக்கு இது நாங்கள் இன்னொரு வீடியோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதே போய் பாருங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் இப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து இந்த சாஸ் நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷீட் வச்சுக்கலாம் ஓகே நீங்கள் எந்த பேன் யூஸ் பண்ணீங்களோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களோட ஷீட்டை மேலே கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மறுபடியும் கொஞ்சம் சாஸ் ஓகே கொஞ்சம் பீஸா சாஸ் கொஞ்சம் ஒயிட் சாஸ் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல வெஜ்ஜீஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறமா எல்லாத்துக்கும் பிடிச்ச சீஸ் நான் நீங்கள் ப்ரொசஸ் சீஸ் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் மொசரெல்லா செடார் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சீஸியாக வேணும் நிறையா சீஸ் கிரேட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டுக்கலாம் ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் லேயர் இப்போ பண்ணலாமா நல்லா சீஸியாக இந்த மாதிரி என்ஸ்லலாம் நிறைய அந்த சாஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் கட் பண்ணி எடுக்க போது பார்க்க நல்லாயிருக்கும் ஓகே மேலே அடுத்த லேயர் போடலாமா ஸோ இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணலாம் 4 லேயர்ஸ்க்கு ஸோ நெக்ஸ்ட் லேயர் Thank you.
ओके இப்ப கடைசி லேயர்ல மேலே இருக்குறத எல்லாத்தையும் எடுத்து போடலாம் மிச்சம் இருக்குல்ல எல்லா சாஸையும் முடிச்சிருங்க ஆமா வலிச்சு red and some white colorful ah irukla indha dish okay kadasiya vegetables ella vegetables alli kottunga 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 nalla healthy ah irukadhukku nariya vegetables potukonga ओके पोदु तो माला கொஞ்சம் चीज 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 ये வேணும்ல நிறைய चीज போட்டுங்க நல்லா நல்லா மெல்ட் ஆயி நல்லா नीटா இருக்கும் டேஸ்டியா ஓகே சோ நம்ம ஃபுல்லா அசெம்பிள் பண்ணியாச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இத நம்ம ஸ்டவ்ல வச்சிரலாம் ஓகே இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணத இப்படி நான் இன்டக்ஷன் ஸ்டவ்ல வைக்கிறேன் வெச்சு ஒரு 10 to 20 मिनट्स लो फ्लेம்ல வெச்சுக்கோங்க தி சீஸ்லாம் மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா குக்க பண்ணிக்கலாம் 10 to 20 मिनट्स ஆன் லோ फ्लेம் இப்போ 20 मिनट्स ஆயிருச்சு இப்போ இதுக்கு வந்து ரெஸ்ட் ஆகட்டும் இன்னும் 10 मिनट्स கழிச்சு நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம் சோ 10 मिनट्स செட்டில் ஆகட்டும் ஓகே फ्रेंड्स சோ செட்டில் ஆயிச்சு எல்லாமே நல்லா கொஞ்சம் கூல் டவுன் ஆயிச்சு லைட்டா இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்பாட்சுலா இல்லடா ஒன்னு நல்லா ஷார்பா எடுத்துட்டு கட் பண்ணலாம் நம்ம லசானியாவை ஈஸியா இருக்குல பிரியா வர பீசா பனீரலாம் இங்க பாத்தீங்களா உங்களுக்கு இந்த லேயர்ஸ் தெரியதா சீஸ் எல்லாமே எவ்வளவு அழகா மெல்ட் ஆயிருக்கு சோ நாம இப்ப டேஸ்ட் பண்ணிரலாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது டேஸ்ட் பண்ணிரலாம் ப்ளேட்டிங் பண்ணியாச்சு இப்போ லசானியா பாருங்க உங்களுக்கு இந்த லேயர்ஸ்லாம் தெரியதா ல சூப்பரா இருக்கு ஓகே நாங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்து டேஸ்ட் பண்ண போறோம் பாருங்க சோ லெட்ஸ் பிகின் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் ஒரு டேஸ்ட் சீஸ் ஒரு டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு நிஜமா சூப்பரா இருக்கு ம் ரொம்ப நல்லா இருக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெசிபியோட பார்க்கறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை டாடா